நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். உங்கள் பி செந்தில்குமார் பேசுகிறேன். தமிழர் வரலாற்றில் முகவரி மறைக்கப்பட்ட பெருங்குடி மானியர் சமுதாயத்தின் இரண்டாம் பாகத்தில் பூம்புகாரே இருந்து வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். அதன் தொடராக மூன்றாம் பாகத்தில் இப்போது நாம் விரிவாக தெளிவாக நம் இனமான சொந்தங்களுக்கு உங்களுக்கு எடுத்துச் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னவென்றால், புகார் நகரம் மனுநீதி சோழன் வாழ்ந்த தலைநகர சோழ மண்டலத்தின் தலைநகரமாக சிறந்து விளங்கியிருக்கிறது. காவேரி பூம்பட்டினம் என்ற பெருநகரம், அங்கே மண்ணை விட்டு பின்னை நோக்கி மட மாளிகைகளாக பெரும் செல்வந்தர்களாக வாழ்வாங்கு வாழ்ந்த பெருங்குடி வாணிகர் வரலாறு சிறப்பாக சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுகிறது. அங்கே ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய பூம்புகாரில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கடலில் இருந்து சென்று கீழே பார்த்தால் செக்கு மாடுகள் வைத்து எண்ணெய் விழுந்து ஆலைகளாக கருதப்படுகின்ற இடமாக அங்கே இன்றும் வரலாற்று தொல்பொருள் ஆய்வுத்துறை குறிப்பிடுகிறது. அங்கே செக்கு விழுந்த கல்கள் உரலுகள் இன்றும் கடலுக்கடியில் தட்டுப்படுகிறது, இன்றும் காணப்படுகிறது. அதை நாம் வரலாற்று ஆய்வுகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இளங்கோ அடிகளார் ஒரு வார்த்தை குறிப்பிடுவார். இங்கே பெருங்குடி வாணியன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன என்றால், அரசருக்கு அரசராய், அரசருக்கு இணையாய் வாழ்வாங்கு வாழ்ந்த ஒரு செம்மாங்கு வைப்பு நிதி கொண்ட பெருங்குடி பெருவாணிகனாக வாழ்ந்திருக்கிறதாக குறிப்பிடுகிறார். அதில் செக்கு மாடுகள் வைத்து எண்ணெய் விழிந்து வியாபாரம் செய்தவன் வாணிபன், எண்ணெய் வாணிபன் என்று ஒரு வட்டத்திற்குள் சுருக்கிவிட முடியாது. உடலுக்கும் உடமைக்கும் ஆரோக்கியத்திற்கும் வைத்தியத்திற்கும் வலிமைக்கும் உலகத்தில் இருளை நீக்கி ஒளியேற்றிய வரலாற்று பெருங்குடி வாணியர் சமூகம் என்பதை நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நடமாடும் சிவமாக திருநீரும் சந்தனமும் நதி போல பூசும் உடலே. அங்கே சொல்லும் அவர் நயமான சிவந்த இதழே. பல எண்ணெய்களை செய்து மூலிகை எண்ணெய்களை உற்பத்தி செய்து நாடு விட்டு நாடு நகரம் கடல் கடந்து கருடக்கொடி பறக்கப்பட்டு பெரும் வாணிகம் செய்து பண்டமாற்று முறையில் இன்றைக்கு அன்றைய வழக்கு பொதி சாக்கு என்கிற பண்டமாற்று பொருள் திரும்ப பெற்று வைரம் தங்கம் பவளம் முத்து சிற்பி பல வகைகளை திரும்ப பெற்று பெருவாணிகம் செய்தவனே பெருங்குடி வாணிகன் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோ அடிகள் குறிப்பிடுகிறார். எந்த ஒரு சமுதாயத்திற்காவது இப்படி ஒரு பெருமை நிகழ்வு வரலாற்று சொல்ல முடியுமா? எங்கே மற்ற இன்றைக்கு பல்வேறு பிரிவுகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், அப்படி வரலாற்று நிகழ்வுகள் இருக்கிறதா?
என் இனமான சொந்தங்களே, நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். நம் வரலாறு முகவரி மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஒரு வரலாற்று உண்மை. இன்றைக்கு புகார் நகரிலே சோழமண்டலத்தின் தலைநகரமாக அன்றைய காலத்தில் இருந்திருக்கிறது. அந்த சோழ நாட்டின் தலைநகரில் இன்றைக்கும் நம் வரலாற்று தெய்வங்களாக பல வரலாற்று திருக்கோவில்களில் பெரிய சிறப்பாக விளங்கக்கூடிய, இன்றைக்கும் நாம் அதற்கான அடையாளங்களும் இன்றைக்கு வழிபாட்டு முறைகளும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அறியலாம். தஞ்சை மாவட்டத்திலே கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் அன்பிற்குரியார் திருக்கோவில் இன்றைக்கும் அந்த திருவிடை மருதூர் அந்த பெரும் வரலாற்று திருக்கோவிலில் ஒரு மூலையில் இந்த மூலையில் அங்கே அருள்வளித்துக் கொண்டிருக்கிறார் நம் குலதெய்வம் அன்பிற்குரியார். சிவபெருமானே மருதமாணிவனாக தோன்றி அன்பிற்குரியாரை மனமுடித்த வரலாறு எங்கேயாவது இருக்கா? மற்ற சமுதாயத்துக்கு சொல்லிக் கொள்வார்கள், கற்பனையான கதைகளை திருத்து கூறுவார்கள். ஆனால் அந்த நாம் சொல்லுகின்ற சொல்படி இன்றும் அங்கே வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது, இன்றும் அருள்வளித்துக் கொண்டிருக்கிறார். வருடந்தோறும் திருக்கல்யாண சேவை இன்றும் அன்பிற்குரியாருக்கு நம் சமூகத்தாரால் சிறப்பு செய்யப்படுகிறது. அதை விடுத்து பூம்புகாரிலே காவிரி பூம்பட்டினம் கண்ணகி வரலாறை நாம் அறிந்திருப்போம். அதை பலருக்கும் பல அறிந்த விஷயம் ஒன்று இருந்தாலும் அதை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. அதை நான் மறுபடியும் நான் குறிப்பிடுகிறேன். மூன்றாவதாக காரைக்கால் அம்மையார் என்று போற்றப்படுகின்ற காரைக்கால் மாவட்டத்தில் இன்றும் பல்வேறு சமூகத்தாரால் மண்டகப்படி செய்து ஆனி பௌர்ணமி மாங்கனி திருவிழாவாக உலக வரலாற்றில் மாங்கனி திருவிழா என்றால் அது நம் குல பெண் காரைக்கால் புனிதவதி அம்மையாருக்கு மட்டுமே என்று குறிப்பிடுகிறேன். வேற எந்த ஒரு சமுதாயத்திற்காவது உண்டா? உங்களிடம் நான் வரலாற்றை குறிப்பிடுகிறேன். இன்றும் அங்கே இன்றைக்கு உயர்குடி என்று சொல்லப்படுகின்ற பிராமணர்களும் முதல் மண்டகப்படியாக இரண்டாம் மண்டப்படியாக காரகாத்த பிள்ளைமாரும் முதலியாரும் யாதவர்களும் நாடார்களும் மற்ற அனைத்து சமூகங்களும் அந்த மாங்கனி ஆனி பௌர்ணமி அன்று மூன்று நாள் திருவிழாவாக இன்றைக்கு உலக வரலாற்றிலே பெரும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதை யார் நம் குல பெண்தானே சர்வசாதாரணமாக சொல்லிவிட முடியுமா? தெய்வத்திற்கு நிகரானவர்கள் நாம் பெருங்குடி வாணியர்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவ்வளவும் வரலாற்று சிறப்பு அம்சம் என்பதை நான் தெளிவுபட கூறுகிறேன். எந்த சமுதாயத்திற்கும் எவர் காப்பதும் அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு உண்டா? நீங்கள் நன்றாக தேடுங்கள், நன்றாக பாருங்கள். கண்ணகிக்கு மூவேந்தர்களால் நம் குல கண்ணகி தாய் இந்த மண்ணுலகில் பிறந்து மண்ணுலகில் வாழ்ந்து உயிருடன் விண்ணுலகம் சென்று தெய்வமாக காட்சி தந்த
ஒரு வரலாற்று எங்கே எந்த சமுதாயத்திற்காவது உண்டா? அப்பேற்பட்ட சமுதாயத்தை, அப்பேற்பட்ட நம் சமுதாயத்தின் குல மகளை கண்ணகிக்கு கோவில் அமைத்து மூவேந்தர்கள் என்று சொல்லக்கூடிய சேரர், சோழர், பாண்டியர் வணங்கி வழிபாடு செய்து போற்றிருக்கிறார்கள். இந்த வரலாறு பாண்டிய திருநாட்டில் என்று சொல்ல, சேர சோழர் பாண்டியர் என்று சொல்லக்கூடிய சோழ நாட்டிலே நடந்து இன்றைக்கு சேர நாட்டிலே வழிபாடு செய்திருக்கிறார்கள். அந்த வரலாறு எந்த ஒரு சமுதாயத்திற்காவது உண்டா? சேர சோழர் பாண்டியர் என்று சொல்லக்கூடிய பாண்டிய நாட்டில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக ஒரு நம் குலத்தின் பெரும் மூதாட்டி அம்மையார், அந்த வந்தி அம்மையாருக்கு சிவபக்தையான சிவனே சிவபெருமானவை தொழுது சிவபெருமானே நினைத்து வாழ்ந்து ஒரு வாணிபம் செய்து பிளப்பு நடத்திக் கொண்டிருந்த ஒரு மூதாட்டிக்கு ஒரு அரசன் கட்டளை இட்டு அந்த வீட்டுக்கு ஒருவர் மண் சுமக்க வர வேண்டும், அந்த நதிகளை ஓடும் வெள்ளத்தை தடுத்து இந்த மக்களை காக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். அதை பொருட்படுத்தி தான் வீட்டில் தானும் இல்லையே, தானும் முடியாத காரியமே என்று புலம்பிக் கொண்டிருந்த நம் குல மூதாட்டிக்கு சிவபெருமானே ஒரு வாலிபனாக வந்து தோன்றி, உமக்காக நான் மண் சுமக்குகிறேன், எனக்கு உணவருந்த பிட்டு தருவாயா, எனக்கு உணவருந்த ஏதாவது தருவாயா என்று கேட்கிறார். அந்த மூதாட்டியோ, நான் தேவாரம் வாணிபம் செய்யும் அந்த பிட்டை தருகிறேன், எனக்காக என்னுடைய காகரி மண் சுமப்பாயாக, பாண்டியன் அரசனை கட்டளையிட்டிருக்கிறான், அதை செய்து வருவாயாக என்று சொல்கிறார். அதை அந்த கூலியாளாய் சென்று சிவபெருமானை மண் சுமக்க மதிய வேளையில் மண் சுமந்து அயராத தூங்கிக் கொண்டிருந்த சிவபெருமான் அரசன் உலா வருகிறான். உலா வருகின்ற இடத்தில் சிவபெருமான் தூக்கத்தில் இருக்கிறான். அந்த தூக்கத்தில் இருக்கின்ற யார் நான் சொன்னவரை செய்யாமல் இப்படி உறங்குகின்றான் என்று திறம்பால் அடிக்க, உலகமே இருக்கும் உலகத்தில் வாழும் அத்தனை நபர்களுக்கும் முதுகில் ஒரு பலத்த அடியாக தோன்ற அந்த சிவபெருமானே என்று இன்றும் அதற்கு வந்தியம்மையார் திருவிளையாடல் நிகழ்வு நம் சமுதாயத்திற்குத்தான் இன்று வரை இருக்கிறது. அப்படி மதுரை மாநகரில் பாண்டியன் நாட்டின் பழம்பெரும் மதுரை மாநகரில் நம் சமுதாயத்திற்குத்தான் அப்படி ஒரு திருவிளையாடல் இருக்கிறது. வேற எந்த ஒரு சமுதாயத்திற்காவது உண்டா? என் இனமான சொந்தங்களே, சிந்தியுங்கள். ஆயிரத்தி அறுநூறு பாண்டியர்கள் ஆட்சி முடியும் தருவாயில் பல முகலாய மன்னர்களும் வந்து நம் இந்த நாட்டை ஆண்டார்கள். அதற்கு அடுத்தார் போல் திருமலை நாயக்கரே இப்படி ஒரு சிறப்பான ஒரு சமுதாயத்தில் பிறந்த ஒரு அம்மைக்கு இவ்வளவு ஒரு சிறப்பு வழிபாடு இருக்கிறது என்றதை தெரிந்து கொண்டு தன் அங்கே ஒரு கற்களிலே பெரும் மண்டபமாக இன்றும் மதுரை மாநகரில் காட்சி அளிக்கிறது. அது எந்த சமுதாயத்திற்காவது உண்டா? ஒன்று அரசனுக்குத்தான் இருக்கும், மற்றொன்று இருக்கிறதென்றால் நம் சமுதாயத்திற்குத்தான் இருக்கிறது, வேற எந்த ஒரு சமுதாயத்திற்கும் கிடையாது என்பது என் இனமான சொந்தங்களை உங்களிடம் நான் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நாலாம் பாகத்தில் ஒவ்வொரு வரலாற்று நம் தெய்வங்களை குறிப்பிட்டு நான் உரையாட இருக்கிறேன்.
இந்த நிகழ்வுகளை கண்டு கழித்து தெரிந்து கொண்டு சர்ப்ரைஸ் செய்து சந்திர சேதுபதி வாணியன் என்ற சர்ப்ரைஸ் செய்து இந்த ஊடக தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவிரியின் பெருமாட்டி கவின் மதுரை நகர் தன்னை கனல் சூழ வைத்த கதையும் கண்ணகி என்றால் இந்த மண்ணெல்லாம் அடிபணிய